வணக்கம். அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார், குறிப்பாக நடிகர் கமலஹாசனுக்கு என்னென்ன படம் டைரக்ட் பண்ணார் அப்படின்ற டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் 1996 டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் கமலஹாசனுக்காக டைரக்ட் பண்ண படம் அவ்வை ஷண்முகி. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. இது வந்து ஒரு காமெடி படம். இதில் கமலஹாசனுக்கு ஜோடியாக மீனா நடிச்சிருப்பாங்க. நடிகை ஹீரா, ஜெமினி கணேசன், நாசர், டெல்லி கணேஷ், நாகேஷ் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது, அதில் மெசேஜும் இருக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற கதை. இந்த படம் 1996 வெளியே வந்துச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து மறுபடியும் இதே காம்பினேஷனில் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. 2000 வெளியே வருது அந்த படம். அந்த படம் தாங்க தெனாலி. தெனாலி சூப்பர் ஹிட் மூவி ஆச்சு. அதில் நடிகர் கமலஹாசன், நடிகர் ஜெயராம், நடிகை ஜோதிகா, தேவயானி இவங்க எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. கமலஹாசனுக்கு ஜோடியாக ஜோதிகாவும், ஜெயராமுக்கு ஜோடியாக தேவயானியும் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் அவ்வை ஷண்முகி அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் படமாக மாறிச்சு. 2000 வெளியே வந்த தெனாலியும் சூப்பர் ஹிட் மூவி. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. 2002 வெளியே வர பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் காமெடி கலந்த படம் தான். இதில் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கும். இதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற கதை மாதிரி தான் இருக்கும். இந்த படமும் சூப்பர் ஹிட் மூவிங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழித்து 4வது முறையாக ஒரு படத்தில் இணைகிறாங்க. 2008 ஒரு படம், அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹிட் படமாக மாறுது. அந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை அந்த படமும் பூர்த்தி பண்ணிச்சு. அந்த படம் தாங்க தசாவதாரம். தசாவதாரத்தில் 10 வேடங்களில் கமலஹாசன் நடிச்சிருப்பார். ஒவ்வொரு வேடங்களுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரியே இருக்காது. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பார். அதில் மேக்கப்பில் பயங்கரமாக முயற்சி பண்ணி எடுத்த படம். 10 கேரக்டரில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலே 10 கேரக்டரில் ஒரு நடிகர் நடித்த படம்னா அது நடிகர் கமலஹாசனோட பேர் தான் வெளியே வரும். அவருக்கு ஜோடியாக, கமலஹாசனுக்கு ஜோடியாக அசின் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. 2010 வெளியே வருது மன்மதன் அம்பு. இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனால் படம் அந்தளவுக்கு ஹிட் ஆகலை. அது வந்து ஒரு ஃபெயிலியர் படம் தாங்க. 2010 வெளியே வந்த மன்மதன் அம்பு, இதில் நடிகர் கமலஹாசன், மாதவன், த்ரிஷா, சங்கீதா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. நடிகர் கமலஹாசனுக்கு ஜோடியாக த்ரிஷாவும், மாதவனுக்கு ஜோடியாக சங்கீதாவும் நடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், மறுபடியும் கமலஹாசனும் கே.எஸ். ரவிக்குமாரும் எந்த படமும் இணைஞ்சு பண்ணலை. அவ்வளோதாங்க. நம்ம அன்னப்பறவை சேனலோடைய அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.